Hi students, this is Alex here. In the problem, mean height of children to be 69.25 cm with a variance of 10.8 cm. This is the mean mu value 69.25 and sigma venu, standard deviation venu. But standard deviation abindrathu root of variance question la variance irukranaala nama root of 10.8 potu calculate panna namakku vandu standard deviation sigma kadaikum idoda value 3.2863 ipo question la vandu enna ketirukanga na how many children in the school of 1200 the total number of children irukanga expect to be over 74 cm tall. So, 74 oda adhigam appdin ketirukanga. So, inga ketirukadhu vandu p of x greater than 74. Ipo idha z ah convert pannom. Z vandu x minus mu by sigma. So, inda edathula z is equal to 74 minus the mu abindrathu 69.25. Divided by sigma vandu 3.2863 numerator subtraction panna 4.75 idu divided by 3.2863 idu after division namu kedaikira value 1.445 so idu namu 2 decimal round off na 1.45 அப்படினு வரும். நம்ம டேபிள் பாக்கும்போது நம்ம 2 places தான் நமக்கு வேணும். இப்போ பாத்தீங்கன்னா p of x greater than 74 அப்படிங்கிறது வந்து p of z greater than 1.45 அப்படினு வரும். சோ இத நம்ம வந்து நார்மல் கிராஃப்ல plot பண்ண போறோம். ஹாரிசான்டலா ஒரு லைன் வரையாச்சு. இப்போ நார்மல் கர்வ் பெல் ஷேப்ட் கர்வ் வரையணும் and always இதல மிடில் லைன் வந்து z = 0 சோ இந்த இடத்துல வரும் கீழே வந்து z = 0 னு போட்டாச்சு 1.45 அப்படின்றது இந்த 0 தாண்டி இந்த பக்கம் வரும் சோ இத நம்ம z = 1.45 அப்படினு போட்டுட்டு இதோட கிரேட்டர் கேட்டிருக்காங்க கிரேட்டர் அப்படினும்போது இந்த தாண்டி இருக்கிற இந்த ரீஜனை நம்ம கண்டுபிடிக்கணும் பட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த டோட்டல் வேல்யூ 1 இதுல இது 0.5 இந்த பக்கமும் 0.5 சோ நம்ம வந்து டேபிள்ல இருந்து இது வரைக்கும் இங்க இருந்து 0 ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவுன்றத பார்த்து 0.5 ல சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு மீதி கிடைக்கும் சோ நமக்கு வேண்டியது கிரேட்டர் தென் 1.45 இல்லையா இத நம்ம 0.5 மைனஸ் p ஆஃப் 0 less than z less than 1.45 அப்படின் எடுத்துப்போம் இப்போ இது வந்து 0.5 நம்ம டேபிள்ல இருந்து 1.45 1.45 அப்படின்றது இங்க இருக்கு 0.4265 0.4265 ஆஃப்டர் சப்ட்ராக்ஷன் 0.0735 இப்போ क्वेश्चनல வந்து how many children அப்படிங்க கேட்டிருக்காங்க டோட்டலா 1200 இருக்காங்க இல்லையா சோ அப்ப நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஓவர் 74 அப்படிங்கறது வந்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஈக்குவல் டு இந்த வேல்யூ 0.0735 ஓட 1200 மல்டிப்ளை பண்ணுவோம் அப்ப நமக்கு 88.2 அப்படி வருது சோ இத நம்ம அப்ராக்ஸிமேட்டா 88 அப்படியே எடுத்துக்கலாம் புக்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல 1.44 அப்படியே எடுத்துக்காங்க एक्चुअली ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து ஒரு இன்கிரீஸ் ஆகும் நான் அத பேஸ் பண்ணி போட்டுருக்கேன் அவங்க வந்து 1.44 னே கால்குலேட் பண்ணி 90 அப்படினு வந்துருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டா நமக்கு 88 வரும்